ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 24 தேதி பிப்ரவரி மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மாசி மாதம் 12 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:35:53. சூரிய அஸ்தமனம் மாலை 6:21:06. இன்றைய நட்சத்திரம் அசுவனி நட்சத்திரம். இன்றைய திதி சுக்லபட்சம் பஞ்சமி திதியாக இருக்கிறது. இன்று வராகி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய யோகம் அமிர்த யோகம் மற்றும் சித்த யோகம். இன்று சுபமுகூர்த்த தினமாக இருக்கிறது. இன்றைய ராகுகாலம் காலை 11:05 ஆரம்பித்து 12:35 முடிவடைகிறது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி கன்னி. இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று இறை வழிபாட்டில் ஆர்வமும் நல்ல மாற்றங்களும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையும் தொழில் சார்ந்த நிலைகளில் முன்னேற்றங்களும் குழந்தைகளால் மகிழ்ச்சியான தருணங்களும் எண்ணிய காரியமெல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்பும் பெற்ற நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பின்னடைவுகள், விரயங்கள் ஆகியவை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. வெளிமக்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எனவே இன்று தேவையற்ற குழப்பங்களையும் பின்னடைவுகளையும் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது நன்மை அளிக்கும். இன்று சாய்பாபா வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, நல்ல மாற்றங்கள், குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள், உல்லாச வாழ்க்கை, மகிழ்ச்சியான தருணங்கள், எண்ணிய காரியங்களெல்லாம் ஈடேறக்கூடிய நிலை. இறை அனுகிரகத்தினாலே நல்ல மாற்றங்கள், புதிய பொருட்கள் வாங்குதல், வெளியூர் பயணங்கள் செய்தல் ஆகியவற்றை மேற்கொள்ளவிருக்கிறீர்கள். இந்த நாளில் சித்தர்கள் வழிபாடு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். கடுமையாக உழைத்து முன்னேறி நற்பெயர் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தாய்வழி உறவுகளால் மேன்மை உண்டு. உத்தியோகத்திலும் நல்ல மேன்மையான நிலை ஏற்படவிருக்கிறது. புதிய பொருட்கள், வீடு வண்டி வாகனங்கள் ஆகியவற்றை வாங்குவதற்கான திட்டம் தீட்டுவீர்கள். இந்த நாளில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இன்று நீங்கள் துர்கா வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிறிதூர பயணங்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், வெளிமக்களால் அனுகூலமான நிலைகள், சுற்றத்தார்களால் மேன்மை ஆகியவற்றை அடையக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். இந்த நாளில் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். இன்று நீங்கள் காவல் தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது. பொறுமை நிதானம் கட்டாயம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். குடும்பத்திலும் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும். பொருளாதாரத்திலும் பிரச்சனைகள் உண்டு. எனவே இன்று புதிய பொருட்கள் வாங்குதல், புதியவர்களை சந்தித்தல், வாக்குவாதங்களில் ஈடுபடுதல் ஆகியவற்றை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு சிறப்பளிக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று எண்ணிய காரியங்களெல்லாம் கைகூடக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஓங்கும். நல்ல மாற்றங்கள் வரும். தொழில் சார்ந்த நிலைகளில் முன்னேற்றம் அடைவீர்கள்.
திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையான மகிழ்ச்சியான தருணங்கள் தோன்றும். பொருளாதார முன்னேற்றம் உண்டு. தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பது நன்மையளிக்கும். இந்த நாளில் நல்ல மாற்றங்கள் உண்டாக முருக வழிபாடு துணை புரியும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், உத்தியோகத்தில் கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை, தொழில் சார்ந்த நிலைகளில் பின்னடைவுகள் ஆகியவற்றை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடிப்பதும், கடன் வாங்கி செலவு செய்வதை தவிர்ப்பதும், செலவினங்களை குறைப்பதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. வெளிமக்களால் தேவையற்ற பின்னடைவுகள், முதலீடுகளால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற விநாயக வழிபாடு துணை புரியும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எண்ணிய காரியங்களெல்லாம் கைகூடக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு ஏற்படும். குழந்தைகளால் மேன்மையான நிலை உண்டு. கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். உல்லாச வாழ்க்கை, வெளியூர் பயணங்களில் மகிழ்ச்சியான நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய பொருட்கள் வாங்குதல், புதிய பொருட்கள் வாங்குவதற்கான திட்டங்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் விநாயகப் பெருமானுடைய வழிபாடு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று பெயர் புகழ் அந்தஸ்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. உத்தியோகத்தில் கடுமையாக உழைத்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. ஆரோக்கியத்தில் மேன்மையான நிலை உண்டு. இந்த நாளில் தாய்வழி உறவுகளால் நல்ல மாற்றங்கள் வரும். கற்ற கல்வியால் மேன்மை உண்டு. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்று உண்டு. புதிய திட்டங்கள் தீட்டி தொழில் சார்ந்த நிலைகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். பொருளாதார முன்னேற்றமும் தொழில் முறையால் ஏற்படும். இந்த நாளில் நீங்கள் காவல் தெய்வங்களை வழிபடுவது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று நீண்ட தூர பயணங்கள், புதிய முதலீடுகள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, நல்ல மாற்றங்கள் ஆகியவற்றை அடைவீர்கள். பொருளாதார நிலைகளிலும் நல்ல மாற்றங்கள் உண்டு. தந்தை மற்றும் அரசு வழி நிலைகளில் நல்ல அனுகூலமான மாற்றங்கள் உண்டு. சுற்றத்தார்களால் மேன்மையடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொறுமையாக நிதானமாக இருந்து வெற்றி காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குடும்பத்திலும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து போகும். பொருளாதார நிலைகளில் சற்று மாற்றங்கள் உண்டு. எனவே பொறுமை, நிதானம், இறை வழிபாடு ஆகியவற்றின் மூலமாக நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வீண் வாக்குவாதங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். தேவையற்ற செலவினங்களை குறைப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.